திமுக கவுன்சிலே ஒரு 20 கோடி ரூபா அடிக்கிறான்னா தமிழ்நாட்டில் மந்திரிகள் எவ்வளோ அடிப்பாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு கவுன்சிலர் 20 கோடி ரூபா அடிச்சிருக்காங்க ஊழல் மாதிரி தான். அப்போ தமிழ்நாட்டில் அமைச்சர்கள்லாம் கூட 2 சீரப்பட்டுக்கலாம் 2000 கோடி தான் ஈஸியாக அடிச்சிருவாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு போயிட்டு ஒரே ஊழல் ஒரே மோசடி யாரனாலும் ஏமாத்துறது ஏமாத்திட்டு கம்பீரமாக அழையிறது. ஏன்னா மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கல இப்போ அப்படிலாம் ஆயிடுச்சு. அப்படி வந்து கவுன்சிலருக்கே இந்த வாய்ப்புனா ஒரு எம்பி எம்எல்ஏ அந்த மந்திரிகள் இவங்களும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மேலே வரைக்கும் போகும்ல இது அடிக்கிறது கமிஷன் அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு பங்கு இருக்கும் பாருங்க. போட்டு போட்டு கிழிக்கிறாங்க ஒவ்வொரு ஊடகங்களையும். ஒரு சில ஊடகங்கள் வந்து அந்த உண்மை வந்து சொல்லுது, மற்ற ஊடகங்கள்லாம் இப்போ அதை பற்றி பேசவே பேசாது. பாருங்க தமிழ்நாட்டில் இங்கே ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் வந்து அதாவது நிவாரண நிதினு கொடுக்குறாங்க, அதாவது பழைய தையல் மிஷின்லாம் கொடுத்துட்டாங்க. பழைய தையல் மிஷின் பாருங்க எங்கேருந்து எடுக்கிறது புதுசு வாங்காமல் பழசு வந்து பாதி யூனிட் வாங்கி புதுசு மாதிரி கொடுத்தாங்க. அதுலேயும் ஒரு மோசடி கொள்ளையடிச்சு எப்படிலாம் வழி பாருங்க எப்படிலாம் கொள்ளையடிக்க முடியுமோ அப்படியே அடிச்சாங்க பாருங்க. அது அதாவது உண்மை அன்னைக்கு வெளியே வந்துடும் பாருங்க. பூரா பாசத்துல பழைய தையல் மிஷின் கொடுத்துட்டு புது மிஷின் கொடுத்தா அங்கே அங்கே போய் இன்ட்ரி ஆகிடும் கவர்மெண்ட் இதில். நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துருக்கோம் அப்படி இப்படி சொல்லி அங்கே பைசா வாங்கிடுவாங்க வெளியில் போயிடும். இங்கே பழைய மிஷினை வாங்கி கொடுத்துருது எப்படிலாம் கொள்ளடிக்க ஆரம்பிச்சா பாருங்க. இன்னும் என்னதான் பண்ண போகிறாங்களோ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் முதல்வர் தான் கண்டு கொண்டதே இல்லையா அவர் தான் காலர் தூக்கிட்டு போகிறாரு. இதுதான் லாக்கி போயிருக்கு ஒன்றுக்கும் லாக்கி இல்லை காலர் தூக்கி விட்டு எங்கே போனாலும் போய் அட்டன் பண்ணிட்டு அப்படியே ராஜா மாதிரி ராஜாஜி தான் நடக்காங்க. ஒரு சர்வாதிகாரி ராஜாஜி மாதிரி தான் நடக்கும். யாருமே எதுவும் கண்டு கொடுக்க இல்லையா ஒரு முதல்வர் மாதிரி ஒரு பத்திரிகை நிருபர் கேட்ட ஒரு பதினெட்ட ஒரு கேள்வி கூட பதிக்கிறோம் இல்லை. இப்படி யாருக்கு தான் வச்சு தமிழ்நாடு வச்சு அட்டையை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கே போய் முடியுமோ